நாளை இந்தியாவின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் என்னுடைய வணக்கம் மற்றும் நான் உங்கள் கோபிநாத் அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனை எடுத்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே கடைசி நூ முப்பது வருஷ டேட்டாஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து மிக பெரும் பிரச்சனையாகவே இருந்திருக்கு அரசியல் கட்சிகள் தங்களோட பிரச்சார யுக்திகளுக்காகவும் இந்த அன்எம்ப்ளாய்மெண்டத ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் அவங்க சொல்லுவாங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு என்ன தான் என்ன என்ன தான் காரணன்றது இந்த வீடியோவில் வந்து மிக தெளிவாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ஒவ்வொரு வருஷத்திற்கும் ஜென்ரேட் ஆகக்கூடிய ஜாப்ஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா தேர்ட்டி லேக்ஸ் ஜாப்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது இதே அந்த ஜாப்புக்கு என்ட்ராக கூடிய ஏஜில் ஏஜ் எத்தனை பேர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே முப்பது லட்சம் பேர் என்ட்ராகிறாங்க நம்ம அன்எம்ப்ளாய்மெண்ட்டு வந்து இந்தியா வந்து தொண்ணூற்றி ஐந்தாவது இடத்துல இருக்குது உலகத்திலே அன்எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தீங்கன்னா மிகவும் கம்மியாக உள்ள நாடுன்னு பார்த்தீங்கன்னா கம்போடியா அந்த நாடோட பர்சன்டேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு என்னென்ன ரீசன்ஸ்ன்னு என்னான்னு பார்ப்போம் முதலும் முக்கியமான ரீசன்ஸ் எல்லாரும் ஏதோ சொல்லான்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் ஸோ பாப்புலேஷன் வந்து எல்லோரும் ஒரு காரணமாக சொல்லுவாங்க இப்படி நம்ம பார்க்கும்போது சைனாவை நம்ம கம்பேர் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் சைனோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தெட்டு கோடி நம்மளோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி மூணு கோடி ஒரு வேளை நம்ம சைனாவோட ஃபாலோ பண்ணோம்னா மேபி வேலைவாய்ப்பின்மை குறையக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த ரெண்டு இமேஜஸ் வரும் இந்த இமேஜஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை வந்து பார்த்துருப்பேங்க நினைக்கிறேன் ஸோ அவங்க ஃபை சைனா என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் எக்கானமி அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் எதாக இருந்தாலும் இன்டர்நெட் மூலமாக செய்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜொமேட்டோ அந்த அமேசான் இந்தமாரி விஷயங்கள் இந்த இன்டர்நெட் மூலமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்களா அதுமாரி அடுத்து என்னான்னு பார்த்திங்கன்னா அவங்க எஜிகேஷனுக்கும் ரிசர்ச்சருக்கும் அதிகமாக வந்து சைனா வந்து அமௌண்ட்டு செலவழிக்கிறாங்க இதே இன்னொன்று முக்கியமான பண்ண காரணம் பார்த்தீங்கன்னா லேபர் மார்க்கெட்டு ஸோ லேபர் மார்க்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக வந்து ஆளை நியமனம் பண்ணிடுவாங்க ஈஸியாக ஆளை வந்து வேலைய விட்டு தூக்கிடுவாங்க சம்பளம் வந்து அதிகமாக கொடுப்பாங்க சம்பளம் நினச்சா குறச்சி கொடுப்பாங்க ஸோ இதாக லேபர் மார்க்கெட் இந்த லேபர் மார்க்கெட்டோட அந்த பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவும் மிகவும் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்து இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சைனாவில் வந்து ரொம்ப அதிகம் உலகத்திலே பாதிக்கும் மேற்பட்ட ஸ்டீல்ஸ் வந்து சைனாவில்தான் தயாரிக்கிறாங்க ஸோ சப்போஸ் ஒரு வேலை நம்ம சைனாவை ஃபாலோ பண்ணால் வேலைவாய்ப்பின்மை வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த ரீசன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி டெக்னாலஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு பேர் செய்யக்கூடிய வேலை வந்து டெக்னாலஜி வந்து ஒரே ஆள் செய்யுதுன்னு சொல்கிறாங்க அதனால் வேலை வாய்ப்புகள் குறையும் வாய்ப்பு இருக்குது ஆனால் அட் த சேம் டைம் இந்த டெக்னாலஜியை உருவாக்கக்கூடிய உருவாக்கக்கூடிய பர்சன்ஸ் அதிகமாக தேவைப்படும் ஸோ இந்த சைடு ஆட்கள் வந்து கம்மியாக தான் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து அந்த டெக்னாலஜி உருவாக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அடுத்த மூணாவது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இது வந்து மூணாவது காரணம் நாலாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்கிறதுலே முக்கியமான காரணம் இதுதான் ஒரு பத்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி குரூப் ஃபார் எக்ஸாம் வேகன்சி பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி ஐநூறு வேக்கன்சி சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு வந்து அப்ளிகேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் அப்ளிகேஷன்ஸ் வந்து அதுக்கு வந்து அப்ளை ஆகிருக்கு நீங்கள் ரேஷியோ போட்டு பார்த்தீங்கன்னா நூற்றில் ஒரு ஆள் கூட வேலைவாய்ப்பு கிடைக்காது ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுற தப்புல எல்லோரோட மைண்ட் செட் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமில் அப்ளை பண்ணும்போது தான் அங்கே மிகப்பெரிய பிரச்சனை வருது ஸோ எல்லாருக்கும் வேலை வேணும் ஆனால் வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஆட்கள் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்காங்க உலகத்தில் நீங்கள் எந்த ஒரு நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் தரக்கூடிய செக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டர்ஸ் தான் அதிகமாக இருக்கும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் ஆப்பிள் ஆப்பிள் வந்து நிறைய எம்ப்ளாயீஸ் இருக்குது கூகுள் வந்து நிறைய எம்ப்ளாயீஸ் ஹையர் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் எந்த ஒரு நாடும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரைவேட் செக்டர்ஸ் வந்து அதிக வேலைவாய்ப்புகள் தருது ஸோ வேலைவாய்ப்பின்மை குறையணும் குறையணும்னா நம்ம வந்து தொழில் முனைவோர்களையும் கண்டுபிடிப்புகளையும் அந்த கண்டுபிடிப்பை தொழிலாக்கையும் நம்ம முயற்சி பண்ணணும் தொழில் முனைவோர்கள் இல்லாட்டி இந்த வேலைவாய்ப்பை வந்து யாராலையும் குறைக்க முடியாது ஆண்டவனே வந்தாலும் இந்த வேலைவாய்ப்பின்மை இன்னும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் இந்தியா பார்த்தீங்கன்னா அதிக எதி இம்போர்ட் பண்ண பார்த்திங்கன்னா ஆயில் அண்டு ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ் இதை வந்து நம்ம இறக்குமதி பண்ணி ஆகணும் ஏன்னா பூமி கடையில் இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம உற்பத்தி துறை சார்ந்து ந நகர்ந்தாகணும் எலக்ட்ரானிக்ஸ் ஹெவி மிஷினரி ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் இதெல்லாம் நம்ம உற்பத்தி பண்ணோம்னா அந்த உற்பத்தி சார்ந்த தொழில்களும் உருவாகும் உலகம் முழுக்க வந்து உற்பத்தியை நோக்கி நாகுறாங்க ஸோ நாம்ளும் இதை உற்பத்தி பண்ணோம்னா இங்கே வேலைவாய்ப்புகள் வேலைவாய்ப்பின்மை குறையறக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நன்றி